தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் வெற்றிமாறனை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அடையாளங்களை தொலைக்கிறது மூலயமா எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பல இடங்களில் சொல்லிக்கிட்டு வரவர். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அவர்களை வந்து இந்துன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடுறாங்க, வள்ளுவருக்கு காவி உடை உடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பொங்கி எழுந்திருக்காரு. அது குறித்து தான் இந்த காணொலி இருக்க போது. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த காணொலி மூலயம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய 60வது பிறந்த நாளை அந்த கட்சியினர் மணி விழாவாக கொண்டாடி வருகின்றனர். இதனை முன்னிட்டு சமத்துவம், மக்கள் எழுச்சி, ஒன்று சேர் என்ற தலைப்பில் குறும்பட நிகழ்வு மற்றும் ஆவணப்பட கலை திருவிழா நேற்று நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இயக்குனர் வெற்றிமாறன், என்னுடைய நண்பர் ஒரு விரிவான ஆய்வை செய்திருக்கிறார், எப்படி இலக்கியம் சினிமா அவர்கள் கையில் இருந்தது என்பதையும் அவர்களிடம் இருந்து சினிமாவை திராவிட இயக்கம் எப்படி கைப்பற்றது என்பதையும் விளக்கியிருக்கிறார். திராவிட இயக்கம் தமிழ் சினிமாவை கையில் எடுத்ததன் விளைவுதான் தமிழ்நாடு இன்னும் மதசார்பற்ற மாநிலமாகவும் பல புறசக்திகளின் ஊடுருவலை தடுக்கக்கூடிய பக்குவத்துடனும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். சினிமா என்பது வெகு மக்களை எளிமையாக சென்றடையக்கூடிய கலை வடிவம். சினிமாவை அரசியல் மயமாக்குவது மிக முக்கியமானது. இடைப்பட்ட காலத்தில் இது இல்லாமல் இருந்தது. திராவிட இயக்கம் சினிமாவை கையில் எடுக்கும்போது இலக்கியத் துறையை சேர்ந்தவர்கள் கலை கலைக்காகத்தான், கலை மக்களுக்கானது இல்லை என்றார்கள். அழகியல் பற்றி நிறைய பேசினார்கள். கலையில் அழகியல் முக்கியமானதுதான். ஆனால் மக்களிடம் இருந்து விலகி எந்த கலையும் முழுமையடையாது. மக்களுக்காகத்தான் கலை மக்களை பிரதிபலிப்பதுதான் கலை. இந்த கலையை நாம் இன்று சரியாக கையாள வேண்டும். இதனை கையாள தவறினால் வெகு சீக்கிரம் நிறைய அடையாளங்கள் பறிக்கப்படும். தொடர்ந்து நம்மிடம் இருந்து அடையாளங்களை பறித்து கொண்டே இருக்கிறார்கள். வள்ளுவருக்கு காவி உடை கொடுப்பது, ராஜராஜ சோழனை இந்து அரசனாக்குவது, இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது சினிமாவிலும் நடக்கும். சினிமாவில் நிறைய அடையாளங்களை எடுக்கிறார்கள். இந்த அடையாளங்களை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய விடுதலைக்காக நாம் போராட வேண்டும் என்றால் நாம் அரசியல் தெளிவுடன் இருக்க வேண்டும். அதற்கு நாளை நடப்பதாக இருந்த அந்த நிகழ்வுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட முன்னெடுப்பு மிகப்பெரிய உதாரணம். இதுபோல் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும். அதற்கு என்னுடைய நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிப்பதாக இந்த மேடையை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நான் என்னால் முடிந்த சிறிய அளவிலான பங்களிப்பை கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் அச்சப்படும் அளவுக்கு எதுவும் நடக்காது என்றார். இதற்கான அர்த்தம் என்னன்னு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். புரியாதவர்களுக்காக நான் தெளிவுபடுத்துகிறேன். ஆர்எஸ்எஸோட பேரணிக்கு அனுமதி கொடுத்த தமிழக அரசுக்கு எதிராக ஒன்று சேர்ந்த அண்ணன் சீமான் அவர்களின் திருமாவளவனும் வந்து அந்த விஷயத்தை முன்னெடுத்தாங்கள. அந்த முன்னெடுப்பு தான் பாராட்டக்கூடியதாகவும் அதற்கு எப்போதும் என்னுடைய ஆதரவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள் கூறியிருக்காரு. ஸோ இது வந்து அங்கே இருக்க சில பேருக்கு எரிச்சல் அடைய வச்சிருக்கலாம். அண்ட் இன்னொரு நேரத்தில் திராவிடத்தை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவங்களோட ஆட்சியில் வந்து சினிமாவை கைப்பற்றி அதன் மூலயமா மக்களை வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ண விஷயங்களை சொன்னாங்க. அதே நேரத்தில் சிலர் அது மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அழகியல்னு சொல்லிட்டு பெண்களை ஆபாசமாக சித்தரிப்பதும் தவறான ஒரு போக்குகளை வந்து இதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிப்பது, குடிப்பழக்கம் பயவரம்தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி காட்டின அந்த தவறான கருத்தியலும் அதே மேடையில் தோல் உரிச்சிருக்காரு. ஸோ இதற்கு தான் தெளிவான சிந்தனை தேவையான ஆட்கள் தேவைங்கிறது. ஆனால் சீமான் அவர்கள் எப்போதுமே அடையாளம் காட்டுற அந்த நபர்கள் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மக்களோட வழி என்ன, மக்களுக்கு எது தேவைங்கிறத எல்லா மேடையிலும் பேசுகிறவங்களா இருக்காங்க. அந்த வகையில் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள் பேசியிருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது. அதனை தொடர்ந்து இந்த விஷயத்துக்கு என்றைக்குமே நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களோ தமிழ் தேசியவாதிகளோ எதிர்ப்பாகவே இல்லை. எப்போவுமே வந்து தமிழ் தேசியத்திற்குள் இருக்கும் அத்தனை கூட்டணிகளும் இணைப்பதற்கு எல்லாருமே தயாராக தான் இருக்காங்க. ஆனால் அவர்கள் தான் என்னவோ திராவிடத்துக்கிட்ட போய் 2 சீட்டு 3 சீட்டுன்னு தொங்கிட்டு கிடக்கிற அந்த ஒரு பெருமையான விஷயமாக நினச்சிட்டு அந்த கேவலமான விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்றைக்கும் தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று தமிழ் தான் நம்மளுடைய அடையாளம்னு சொல்லிட்டு அந்த அடையாளத்தை தொலைய விடாமல் பிடிச்சி காத்து நிற்குது. இது நிச்சயம் வெற்றிமாறன் அவர்களுக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்வு சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிச்சுட்டு இந்த காணொலி பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள்.